காவேரியா வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து பார்த்தா அதை விட விஜயாக வாழ்கிறது அதை விட கஷ்டமாக தான் இருக்குது இப்போ கதையெல்லாம் இருக்கிற போக்க பார்த்தா ஏன்னா வந்து ஒரு நட்டாத்தில் விட்ட மாதிரி எதுவுமே புரியாதமான நிலமையில எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாத இடத்துல இப்போ உட்காந்துருக்காரு விஜய் இந்த பக்கம் காவேரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சும் கூட அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது என்ன நடக்குதுங்கிறது புரியாமல் அவங்க இருக்காங்க ஸோ இப்போ எடுத்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து யமுனாவை கன்வின்ஸ் பண்ணி எமுனா வந்து உடனடியாக இன்றைக்கி வந்து சரி ஓகே நான் பரிட்சை எழுத போகிறேன் அப்படின்னு கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு குளிக்க கிளம்புனதுக்கப்புறம் இப்போ குடும்பத்தில் எல்லாம் ஷாக்காகிறாங்க இன்னமும் தப்பு இருக்குது இப்போதான் வரமாட்டேன்னா மாட்டேன்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து என்னால் நான் பரிச்சை எழுத மாட்டேன் எனக்கு பிடிக்கல என்னை விட்டுருங்க நான் எனக்கு அடிச்சு கூட கொண்டுருங்கலாம் சொன்னால் இப்போ எப்படி கிளம்புறா ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு இவெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவளுக்கு ஏதோ போனாலு பேசினாலு என்னடி நடக்குதுங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து இவங்களும் கேட்காதவங்களுக்கு சாரதாவுங்க கேட்க ஆரம்பிக்க உடனே இப்ப வந்து இப்ப யோசிக்க ஆரம்பிச்சாங்க என்னமோ இருக்குமா எதுவும் பெருசா இருக்காது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காவேரி வந்துட்டாங்க அவ வந்துருவாள் போயிட்டு வந்துருவா கிளம்பு போயிட்டால அப்பாடா கொஞ்சம் பயந்துட்டேன் அவளை நானே கூட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே என்ன பேசுனீங்க நீங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் இப்ப தெரிஞ்சுட்டு எப்படியோ போமாட்டேன்னு சொன்ன ஒருத்தி இப்போ பரிசைக்கு போகிறதுக்கு ரெடியாயிட்டா அந்த நடந்துருச்சு இல்லை அது முடியட்டும் அது முடிஞ்ச அப்புறம் ஏதா இருந்தாலும் பேசிக்க போனோம்னா அப்படின்னு அவங்க பேச அதான் என்ன பேசுனீங்க நீங்கள் என்ன சொல்றா பார்த்தியா அப்படின்னு அந்த பாட்டி பேச ஆரம்பிக்க பாட்டி தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கை விட்டு போயிட்டு வந்துட்டு நாங்கள் என்னென்னு சொல்றோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க டக்கன் குமார் என்ன ஒன்னா ஆமா அம்மாச்சி மாச்சி சும்மா எதையாச்சும் போட்டு நீயும் பெருசாக பெருசாக்காது அவதான் சொல்கிறாள்ல பரிசை எழுதிட்டு வரட்டும் நீ வரைக்கும் எதுவும் பேசாத அப்படின்ட்டாச்சு இப்போ யமுனா வராங்க யமுனா ரொம்ப மூஞ்சி லட்சம் மாதிரியே பேசுகிறாங்க என்னை யாரும் கூட்டு போக விளங்குறாங்க குமரன் போய் விட்டு வரனதுக்கு அப்புறம் நான் போய் கூப்பிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே கூடவே இருந்துட்டு திருப்பி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு காவேரி சொன்னதுக்கு அதுக்கும் தேவையில்லை எனக்கு போய்க்க தெரியும் நான் போய் பரிசு எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லல அவள் அவ்வளோ பாசமாக இருக்கா அக்கறையாக பேசிகிட்டு இருக்கா நீ என்ன அவள்கிட்ட எடுத்து எடுத்துமும் எரிஞ்செரிஞ்சு இருக்க என்ன ஒன் பிரச்சனை அப்படின்னு திருப்பி கங்கா கோவப்பட உடனே அக்கா அவள்கிட்ட கோவப்படாதக்கா பரிசை முடிச்சுட்டு வரட்டா இப்போதைக்கு எதுவும் பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேர்ந்து போலாம் வாயம்முனா எம்முனா வாயமுனா அப்படின்னு கையை பிடிச்சி தர தருணம் எழுதிட்டு போகிறாங்க ஸோ இழுத்துட்டு போகும்பொழுதே இப்போ வீட்டில் இன்னமும் சந்தேகம் எல்லாத்துக்கும் அதிகமாகுது இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தால் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து போயிருக்க வா வாய்ப்பு இல்லை இப்போ சேர்ந்துலாம் போகிறாளுங்கன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் அது என்னங்கிறத இன்றைக்கே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஸோ புது கங்கா வந்து இதுக்கு முன்னாடி சிங்கப்பெண் சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க போல் தரணின்னு பேர் அவங்களுக்கு ஸோ அவங்க இவங்க இப்போ வந்து நல்லா அப்படி கண்ண கண்ணை உருட்டி உருட்டி வந்து கோபமாக இதையே யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாங்க பஸ் ஸ்டாப் வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறி போகலாமா இல்லை ஆட்டோ பிடிக்கலாமா அப்படின்னு காவேரியும் யமுனாவும் மியூசிக்க ஒரு மாதிரி யமுனா காண்டோடவே இருக்காங்க எதுவுமே பேசாமல் இருக்கும்போது பார்த்தா டபக்குன்னு வந்து கார் நிற்குது காரில் விஜய் நீங்கள் ரெண்டு பேரும் நடந்து வரதை பார்த்தேன் பரிசு இருக்குது பரிசுக்கு அப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஆட்டோ பிடிக்கிறேன் பஸ் ஏறேன்ட்டு நான் என்ன சொன்னேன் நான் வந்து விட்டுற விடமாட்டேன்னா அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னைக்கு ஃபுல்லாகவே மைண்ட் வாய்ஸ் நிறைய இருந்துச்சு ஸோ முதல்ல எடுத்த யமுனா பண்ண மையங்களை நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ நல்லவரா எவ்வளோ அக்கறையானவரா பாசமானவராக இருக்கார் அவர் இவரை போய் வந்து உங்கள் ஆக நம்ம அக்கா ஏமாற்ற பார்த்து என் வாழ்க்கையில் வேற குறுக்க போடுறா உங்கள் வாழ்க்கை எங்கே இருக்குது அந்த பையன் உங்கள் மேலே காதல் இருக்குதுன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை உங்கள் அக்கா குறுக்க பூந்தாலும் பூகிற போராட்டியும் உனக்கு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைமாங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது இதே தான் ராகினி பண்ணத்தப்போ தான் இப்போ யமுனாவும் பண்ணுறாங்க விருப்பம் இல்லாத ஒருத்தருக்கு என் மேலே அன்பு இருக்கும் காதல் இருக்கும் காவேரி ஒதுங்கி போனால் என் மேலே காதல் வந்துடும் அப்படின்லாம் வராது அது பிடிச்சிருந்தால் தான் வரும் ஸோ இப்போ இதை வந்து யோசிக்காமல் இவங்க வந்து மனசில் யோசிச்சிட்டே இருக்க சரின்னு காரில் ஏறி உக்காடுறாங்க ஏறி முன்னாடி வந்து இப்போ காவேரி உட்கார்ந்ததுக்கப்புறமா என்ன பறிச்சு கொடுங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டியா நான் ஃபஸ்ட் அட்டம்லேயும் வந்து நீ க்ளியர் பண்ணிவிடுவாங்க அக்கா நம்பிக்கையோட இருக்கா நல்லபடியா போய் பரிட்சை எழுதிட்டு வா கிளியர் பண்ணு அப்படின்லாம் வந்து இருக்காரு விஜய் சரி சரின்னு நீ எவ்வளோ நான் யோசிக்கம்பதெல்லாம் சே இவளுக்கு இப்போ இவருக்கு போய் துரோகம் பண்ண பார்க்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை பற்றி வேறு தப்பாக நினைக்கிறாங்க இந்த சமயத்தில் என்ன காவேரி எதுவுமே பேச மாட்டேறா எதுவும் கோவமா எதுவும் பிரச்சனையா எதுவும் சண்டையா எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி நீ பேசாமல் இருந்தாலும் நல்லா இல்லை அப்படிங்கும்போது இல்லைங்க அவளுக்கு இப்போ பரிசு இருக்குது பரிட்சை முடிஞ்ச அப்புறம் பேசிக்கலாம் அவள்கிட்ட போய் தேவை இல்லாமல் எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து அவர் வந்து டக்குன்னு திரும்பி எம்னா உனக்காச்சும் ஏதாவது தெரியுமா அவங்க அக்கா என் மேலே ஏன் கோபமாக இருக்கான்ட்டு வர கேட்டார் பாவமாக உடனே சரி அப்பாடா பேசிட்டியா இந்த மாதிரி ஏதாவது பதில் சொன்னால் கூட அமைதியாக இருப்பேன் காவேரி உனக்கு என் மேலே கோவமே இருந்தால் கூட சண்டை போட்டு பேசிடு நீ பேசலன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இவர் வேற இப்போதான் பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ இதை வேற கேட்டுட்டு இதுக்கும் எம்னு அப்படியே மனசில் நினைக்கிறாங்க சி இவருக்கு போய் துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ இவங்களுக்கு துரோகம் பண்ணி இவளுக்கு அமைஞ்சிருக்க நல்ல வாழ்க்கையும் அக்காவுக்கு எடுத்துக்கிறான் இது இல்லாமல் வந்து நம்ம வாழ்க்கையும் கெடுக்கிறா இவர் மாமா வாழ்க்கையும் கெடுக்கிறா நிவின் வாழ்க்கையும் கெடுக்கிறா எல்லார் வாழ்க்கையும் கெடுக்கிறான் நம்ம அக்கா அப்படின்னு இவங்க யோசிச்சிகிட்ருக்காங்க உனக்கு ஏமா நீ வேறே இப்படி அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போதே இப்போ காவேரிக்கு மைண்ட் வைஸ் காவேரி என்ன நினைக்கிறாங்க மனசுக்குள்ளார் அப்படின்னா வந்து சரி இந்த இந்த எல்லாம் ஓகேங்க நீங்கள் இந்த நடிப்பு நாடகம் எல்லாம் போதும் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட்னு தெளிவாக தான் இருக்கீங்க ஆனால் நான் தான் பைத்தியம் மாதிரி வேறு அனுபவ வச்சுக்கிட்டேன் கான்ட்ராக்டை பற்றி பேச வேணாம் பேச வேணாம்னு சொன்னதுனால அப்படியே கான்ட்ராக்ட்டே வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படியே ஒன்றாவே இருந்துருவோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா அவங்க மனசை நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு நாடகம்லாம் அப்படியே விட்டுற வேண்டி தான் அப்படின்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படியோ காலேஜ் போய் சேர்ந்தாச்சு காலேஜ் போய் சேர்ந்த இப்போ எம்னா இறக்கி விட்டு எம்னா நீ போமா அப்படின்னு அப்படி ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்ல ஒன்றா ம் 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 தலை தலையே ஆடிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஸோ அவங்க கிளம்பி போனதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சரி நீங்கள் போங்க அப்படின்னு காவேரி சொல்லலை காவேரி மேலே நான் தாங்க முடியாது என்ன பிரச்சனை தெளிவாக சொல்லு என்ன சண்டை எதுக்கு எதுக்கு திடீர்னு இப்படி இருக்கா காலையில் நல்லா தானே இருந்தா என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்க ஐயோ அப்படி இல்லைங்க இவளை வந்து இப்போ பரிட்சை கொஞ்சம் பயந்து பயந்து வந்திருக்கா பரிட்சையை முடிச்சுட்டு எம்முனாவை நானே வந்து வீட்டில் போட்டு கூட்டு வரலான் இருந்தேன் அதனால தான் வீட்டில் விட்டுட்டு நான் மதியானம் ஆஃபீஸ் வந்துடுறேன் நீ ஆஃபீஸ் போங்க அப்படின்னா ஷூரா அப்படிங்கிறார் ஷூர் நீ போய் வேலையெல்லாம் பாருங்க நாங்கள் மதியானம் வந்துடுறேன் நான் அப்படின்னு இவங்களும் சொல்லி அனுப்பிடுறாங்க இவர் ஒரு மாதிரி கிளம்பி போக திருப்பி வந்து எனக்கு ஏன் இப்படி ஹோப் கொடுக்கணும் நீ அப்படின்ட்டு இவங்க வேறு தனியாக புலம்பிட்டு வராங்க மைண்ட் வாய்ஸில் உங்கள் மேலே நான் எவ்வளோ வச்சுருந்தேன் இது வச்சுருந்தேன் ஆனால் வந்து கான்ட்ராக்ட் வேணாம்தானே நினச்சேன் மனசுக்குள்ளார அப்படி ஒரு ஆசையை தேவைலாம் நான் தான் வளர்த்துக்கிட்டேன் என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும் போது நிவின் அவரோட வீட்டில் மொட்டை மாடியில் உட்காந்து யோசிக்கிட்டு இருக்கேன் தேவை தப்பு பண்ணிட்டோம் கரெக்டாக யமுனாவோட பரீட்சைக்கு ஒரு நாள் முன்னாடி போய் இருக்கக்கூடாது அந்த குடும்பத்தோட கனவே அவளை நம்பி தான் இருக்குது அதை கெடுத்து விட்டோம் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்படி ஒரு தப்பு பண்ணி வேணாம் எதுக்கு அவசரப்பட்டோம் அவசரப்பட்டு இப்படி செஞ்சதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவர் யோசிச்சுட்டு சரி போய் அந்த பரீட்சையை ஒழுங்காக அழுதுனால இல்லைன்னா பார்த்துருவோம் அப்படின்னு நேராக கிளம்பி காலேஜுக்கு வர்றார் காலேஜில் பெருதாக உட்காந்துருக்கு காவேரியை பார்த்துட்டு காவேரின்னு கிட்டக்கு வர காவேரி ஷாக் ஆகி கத்துறாங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க இல்லை பரிசை எழுதினாலா இல்லையான்னு தெரில எனக்கு பயம் ஆகிடுச்சு நான் தான் தேவையில்லாமல் உளகிட்டேன்னு எனக்கு தெரியும் அப்புறம் தான் வந்து குமரன் நான் கேட்டேன் அவர்தான் வந்து நீங்கள் பரிசுக்கு எழுத போயிருக்கீங்க நாங்கள் இங்கே வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆடுவோங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அதான் நாங்கள் பரிசை எழுத போயிட்டோன்னா பரிசை எழுதுவோன்னு விட வேண்டியதானே எதுக்கு இங்கே வந்தீங்க இருக்கிற பிரச்சனை தேவை ஏன் பெருசாக இருக்குறீங்க அப்படின்னு கத்த நீ என் மேலே கோவப்படுற அப்படின்னா உங்கள் மேலே கோவப்படாமல் என்ன செய்யறது நீங்கள் செஞ்ச காரியம்லாம் போதும் நிவீன் இதுக்கப்புறம் உரிமை எடுத்துக்காதீங்க எங்கள்கிட்ட தேவையெல்லாம் பேச வராதிங்க இந்த குடும்பத்தை அப்படியே விட்டுருங்க உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் மற்றவங்களே எனக்கும் சேர்த்து முடிவு எடுக்காதீங்க நான் என்ன வந்து ஃபீல் பண்ணணுங்கிறத மற்றவங்க சொல்லாதீங்க அப்படின்னு விஜய் மேலே இருக்க கோபத்தையும் சேர்த்து கோபப்பட்டு கத்த அப்போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டாகங்க பரிச்சயவே முடிச்சு எம்முனாக வந்துட்டாங்க யெமனா வந்துட்டு என்னக்கா நீ பார்த்துப்ப என்னக்கா பண்ணுவேன் நீ என்னக்கா சொல்ல வர அப்படின்னா ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேச வரும் பொழுது உடனே உனக்கு நல்லா இருக்காக்கா உனக்கு வாழ்க்கையை ஏங்கா ஏங்க்கா அழிச்சிக்க நீ உங்கள் நிவின் அக்காவுக்கு தான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சி ஏற்கனவே கல்யாணமானவரோட வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உனக்கு என்ன பேச்சு பண்ணி கிடக்கு முன்னாடி விரும்புனீங்க ஓகே இப்போ மூவானாகி போக வேண்டியது தானே அவங்களுக்கு ஒரு வேலை நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுதான் கரெக்டு அதை விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை சஞ்சலப்படுத்துறீங்க என் அக்கா மனசை சஞ்சலப்படுத்தி டிஸ்டர்ப் பண்ணி அதனால தான் எங்கள் அக்கா உங்கள் கூட சேரணும்னு நினைக்கிறான் அதனால விஜய் மாமாவுக்கு துரோகம் பண்ணுறான் விஜய் மாமா பாவம் அவரோட நல்ல வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறீங்க அப்படிங்க டக்குன்னு இந்த நிவின் ப மாதிரி வந்து ஐயோ இந்த மேரேஜே அப்படிங்கும் போது கடுப்பாயிட்டாங்க காவேரி நிவின் அப்படின்னா வந்து எதுக்கு அவரை திட்டுற அப்படின்ட்டு வேறே இந்த பக்கம் பேசி அக்கா என்னக்கா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறது பெரிய தப்பு விலகி போங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க பெரிய இவங்களாட்டாங்க இதுவே சுயநலத்துக்கு பேசுது எல்லாம் பேசல ஸோ அப்படின்னு அதை கே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்து மார்க் கடுப்பாய் காவேரி பப்ளிக் பிளேஸ்னு பார்க்க மாட்டேன் பலான்னு நரைஞ்சிடுவோம் வா போலாம் அப்படின்னு தருதலு இழுத்து கூப்பிட்டு போயிடுறாங்க ஸோ அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள் மறக்காம அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ